பஞ்சாபில் முதல் முறையாக பட்டியல் பிரிவை சேர்ந்தவருக்கு முதலமைச்சர் பதவி. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சரண்ஜித் சிங் சன்னி ஒருவனதாக தேர்வு. முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி மீது மணல் கடத்தல் வழக்கு பாயுமா? வீட்டில் 551 யூனிட் மணலை பதுக்கி வைத்திருந்ததாக ஆட்சியரிடம் கனிம வளத்துறை அறிக்கை. ராஜபாளையம் அருகே ரேஷன் அரிசிக்கான 5000 நெல் மூட்டைகளை கடத்தும் முயற்சி முறியடிப்பு. 5 லாரிகளை மடக்கியது குடிமைப் பொருள் குற்ற புலனாய்வுத்துறை. தனியார் கோடவுனுக்கு சீல். தானா சேர்ந்த கூட்டம் திரைப்பட பாணியில் ஆற்காட்டில் போலி வருமான வரி சோதனை நடத்தி மோசடி. அதிமுக பிரமுகர் வீட்டில் 6 லட்சம் ரூபாயை பறித்துச் சென்ற 5 பேர் கைது. தமிழ்நாட்டில் தொடர்ந்து 2வது ஞாயிற்றுக்கிழமையில் மெகா தடுப்பூசி முகாம். பொதுமக்களின் ஆர்வம் காரணமாக 15 லட்சம் டோஸ் தடுப்பூசி என்ற இலக்கை விஞ்சியது. ஆந்திராவில் குடிசை வீட்டில் மின்னல் தாக்கி 20 லட்சம் ரூபாய் பணம், 5 சவர நகை கருகியது. மகனின் உயர்கல்விக்காக விளைநிலத்தை விற்று வைத்திருந்த பணம் வீணாகிவிட்டதாக தாயார் கண்ணீர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.